வெடிபுகுந்து தாக்குதல் நடாத்திய நபர் கனடாவிற்கு தப்பியோட்டம். நாட்டிலிருந்து வெளியேறியுள்ள ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள் ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல். ஜனாதிபதி வழங்கிய நியமனம் பறிப்பு. மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. யாழ்ப்பாணத்தில் தியாகியொருவரின் கேவலமான செயல் விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்பு. யாழில் போலி நாணயத்தால் அச்சிடும் இயந்திரத்துடன் நபரொருவர் கைது. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள சிவப்பு எச்சரிக்கை. மொட்டுக்கட்சியில் இருந்து நீக்கப்பட உள்ள விஜயதாச ராஜபக்ச. அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் மகளிர் உலக கிண்ண போட்டி இறுதியாட்டத்தில் தமிழீழ மகளிர் அணி. கனடாவில் அதிகரித்துள்ள வேலையற்றோர் எண்ணிக்கை. முல்லைத்தீவு பகுதியிலுள்ள வீடொன்றிற்குள் நுழைந்த குழு இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு கனடா நாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த சம்பவம் பெட்டாப்பளை பகுதியில் நேற்று அதிகாலை 1 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் வெட்டாப்பளை பகுதியில் தமது வீட்டின் முன்பாக தாயுடன் நின்றிருந்த குழந்தை மீது மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் மோதியதில் குழந்தை காயமடைந்த விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. குறித்த குழந்தை வீட்டாருக்கும் விபத்தினை ஏற்படுத்தியதாக கூறப்படும் கனடா நாட்டிலிருந்து வருகை தந்திருந்த நபருக்கும் இடையில் முரண்பாடு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் குறித்த விபத்து சம்பவத்தின் எதிரொலியாக வெளிநாட்டிலிருந்து வந்த நபர் குழு ஒன்றுடன் கூட்டாகச் சென்று வீட்டில் உள்ள இளைஞனை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதனையடுத்து அவர்கள் வருகை தந்ததாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் இலக்கத்தை வைத்து முள்ளியவளை காவல்துறையினர் சந்தேக நபரின் வீட்டிற்கு சென்று தாக்குதல் சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டிருந்தது. ஆனால் குறித்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இது குறித்து உறவினர்கள் தெரிவிக்கையில், வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த நபர் ஒரு குழுவினை வைத்து தாக்குதல் நடாத்திவிட்டு குறித்த நபர் கனடா நாட்டிற்கு தப்பிச் சென்றதாகவும், இது ஒரு கொலை முயற்சி எனவும், இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணை நடாத்தி தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் எனவும் தெரிவித்தனர். குறித்த சம்பவத்தில் வெட்டாப்பளை பகுதியில் வசிக்கும் 27 வயதுடைய இளைஞன் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். அத்தோடு குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் உள்ள காவல்துறையிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசேட வைத்தியர்களின் கடுமையான பற்றாக்குறையினால் பல வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் 2000 விசேட வைத்தியர்களின் பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சுகாதார சேவைக்காக அங்கீகரிக்கப்பட்ட விசேட வைத்தியர்களின் எண்ணிக்கை 4000 எனவும், தற்போது 2150 விசேட வைத்தியர்கள் மாத்திரமே இருப்பதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி சத்திர சிகிச்சை நிபுணர்கள், குழந்தை நல வைத்தியர்கள், இரத்தம் ஏற்றும் நிபுணர்கள், பாலியல் நோய் வைத்தியர்கள் மற்றும் சத்திர சிகிச்சை நிபுணர்களுக்கு பற்றாக்குறை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளமையினால் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் சுகாதார திணைக்கள அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். வெளிநாடுகளுக்கு செல்லும் விசேட வைத்தியர்கள் நாடு திரும்ப மாட்டார்கள் எனவும், அவர்களை நாட்டில் தக்க வைப்பதற்கான முறையான வேலை திட்டம் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு வைத்தியர்கள் வெளிநாடு செல்வதற்கு போதிய வருமானம் இல்லாமை உள்ளிட்டு பொருளாதார பிரச்சினைகளே பிரதான காரணம் என சுகாதார அமைச்சின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நியமனத்தை ரத்து செய்தமை தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் பட்டதாரியொருவர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பவுனியா பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, கடந்த மாதம் யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வடக்கில் ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தன. குறித்த வைபவத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் பட்டதாரியொருவருக்கு ஜனாதிபதியால் ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்ட நிலையில் குறித்த நியமனத்தில் தவறு இருப்பதாக மாகாண பொதுச் சேவைகள் ஆணைக்குழு பரிந்துரை செய்த நிலையில் கடந்த சில நாட்களில் நியமனமானது மீளப்பெறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பட்டதாரி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் வவுனியா பிராந்திய அலுவலகத்திற்கு எழுத்து மூலமான முறைப்பாட்டை வழங்கியுள்ளார். குறித்த முறைப்பாட்டில் நான் ஆசிரியர் நியமனத்தை கேட்டு பெறவில்லை. தனக்கு வழங்கிய நியமனத்தை மீளப்பெற்றதன் மூலம் உளரீதியான பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளேன். சமூகத்தில் தனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது, எனது நியமனத்தை மீளப்பெற்றதன் மூலம் நான் அரசு சேவையை முறை தவறி பெற்றதாக சமூகத்தில் கருத்துக்கள் உருவாகின்ற நிலையில் தனக்குரிய பரிகார நீதியை வழங்குமாறு கோருகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நபர் ஒருவரின் மோசமான செயற்பாடு குறித்து சமூக வலைத்தளங்களில் கடும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு கோடீஸ்வரராக மக்கள் மத்தியில் வெளிப்படுத்திய நிலையில் தன்னை தியாகி என அவரை அழைத்து வருகின்றார்.
இந்நிலையில் இலங்கை மத்திய வங்கியின் சட்டங்களுக்கு எதிராக தாள் நாணயத்தை காலால் மிதித்து சேதப்படுத்தும் காணொலியொன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. மக்களுக்கு கோடிக்கணக்கான பணத்தை தானமாக வழங்குவதாக தன்னை பிரபலப்படுத்தி வரும் தியாகி குறித்து அண்மை காலமாக பல விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதன் பின்னணியில் ஜார் உள்ளார் என்பது பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது. இந்நிலையில் பெருந்தொகையான பணத்தை தனது காலில் போட்டு மிதித்துள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் மத்திய வங்கியின் சட்டங்களுக்கு அமைய நாணயத்தை சேதப்படுத்துவது பாரிய குற்றமாகும். இதனை சட்ட ரீதியாக அணுகினால் தியாகியன் அடையாளப்படுத்தப்படும் கோடீஸ்வரர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜாலில் போலி நாணயத்தாள் மற்றும் போலி நாணயத்தாள் அச்சிடும் இயந்திரத்துடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை ஜாழ் திருநெல்வேலி பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. கடந்த வியாழக்கிழமை கொழும்பிலிருந்து தனது குடும்பத்துடன் நபர் ஒருவர் அரியாலை பகுதிக்கு வருகை தந்து வீடொன்றினை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்துள்ளார். திருநெல்வேலி பகுதியில் வெற்று தாள்களையும் போலி இயந்திரத்தினையும் விற்பனை செய்ய முயன்ற பொழுது கோப்பாய் காவல்துறையினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சந்தேக நபரை கைது செய்ததோடு சான்று பொருட்களையும் கைப்பற்றியுள்ளனர். ஜுக்திய நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விசாரணை நடவடிக்கையின் போது வெளிநாடுகளிலிருந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களின் பெயர்கள் மற்றும் இருப்பிடங்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன. இந்த தகவல்கள் அனைத்தும் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கமைய சந்தேக நபர்களுக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர்களது சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்கத்தினால் பறிமுதல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மொட்டுக்கட்சியின் அரசியலமைப்பை நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச முற்றாக மீறியுள்ளதாகவும் இதன் காரணமாக அவர் விரைவில் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் குற்றம் சுமத்தியுள்ளார். அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கிடையில் இடம்பெறும் கன்ஃபியா மகளிர் உலகக்கிண்ண இறுதியாட்டத்திற்கு தமிழீழ மகளிர் உதைபந்தாட்ட அணி தெரிவாகியுள்ளது. குறித்த போட்டி நேற்று ஐரோப்பாவின் கலாச்சார தலைநகரான நோர்வே போடோவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த போட்டியில் தமிழீழ அணியை எதிர்த்து சப்மி நாட்டு அணி மோதியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவில் வேலையற்றோர் எண்ணிக்கை மாற்றம் பதிவாகியுள்ளதாக கனேடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. கடந்த மே மாதம் வேலையற்றோர் எண்ணிக்கை 6.2% பதிவாகியுள்ளதோடு இது கடந்த ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும்போது 0.1% அதிகரிப்பாகும் என தெரிவிக்கப்படுகின்றது.